செப்டம்பர் இருபது நற்செய்தி வாசகம் நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு லோக்கான செய்தி ஏழாவது அதிகாரம் இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து தீய தலைமுறையினர் அமெரிக்காவை சார்ந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு சென்றுவிட்டு தங்களுடைய நான்கு சக்கர வண்டியில் வீட்டிற்கு திரும்ப திரும்பி வந்து கொண்டிருந்தது வருகிற வழியில் அக்குடும்பத்தில் இருந்த தந்தை இன்றைக்கு பங்குத்தந்தை தந்தை பிரசங்கமாக வைத்தார் நீட்டி முழங்கி வைத்தாரை ஒழிய ஒரு சுவாரஸ்யம் இல்லை எனக்கு தூக்கமே வந்துவிட்டது என்றார் தந்தையை தொடர்ந்து தாய் பேசத் தொடங்கினார் இன்றைக்கு திருவிருந்து பாடல் பாடப்பட்ட போது பியானோ வாசிக்க கூடியவர் ஒரு கட்டையை இறக்கி வாசித்து விட்டார் அதனால் அப்பாடலை கேட்பதற்கும் சகிக்கவில்லை இவர் இவ்வாறு சொன்னதற்குக் காரணம் இவர் அமெரிக்காவில் இருந்த ஓர் கல்லூரியில் இசை ஆசிரியையாக இருந்தார் அதனால்தான் இவர் இப்படி குறைபட்டு கொண்டார் இவரை தொடர்ந்து குடும்பத்தில் இருந்த மூதாட்டி எனக்கு நீங்கள் சொன்னது போல் பங்குத் தந்தையின் பிரசங்கமும் கேட்கவில்லை பாடற்குழுவினர் பாடிய பாடலும் கேட்கவில்லை ஏனெனில் நான் அமர்ந்திருந்த இடத்தில் ஒலி அமைப்பு அதாவது சவுண்ட் சிஸ்டம் சரியாகவே இல்லை எவ்வளவு பெரிய கோயில் இது இதில் இந்த சின்ன விஷயத்தை கூட கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்ன கோவில் நிர்வாகமோ என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டார்கள் இப்படி வண்டியிலிருந்த எல்லோரும் பேசி முடித்த பின்பு தந்தைக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் அப்பா நான் திருப்பலியை சரியாக கவனி காண முடியாத வண்ணம் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்த ஒரு பாட்டி என்னை மறைத்து கொண்டார் ஆனாலும் நாம் காணிக்கையாக செலுத்திய ஒரு டாலருக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்றாள் இது கேட்டு எல்லோரும் அப்படியே அதிர்ந்து போனார்கள் தங்களிடம் ஏராளமான தவறுகளையும் குற்றங்குறைகளையும் வைத்து கொண்டு மற்றவரை தவறாக பேசும் போக்கு இன்றைக்கு பெரும்பாலானோரிடம் மலிந்துவிட்டது என்பதை இந்நிகழ்வு செய்வதாய் பகடி செய்வதாய் இருக்கிறது இன்றைய நற்செய்தியில் யாரிடமும் நிறைவடையாத அல்லது திருப்தியடையாத பரிசெய்யக் கூட்டத்தை ஆண்டவர் இயேசு கடுமையாக சாடுகின்றார் இயேசு எதற்கு அவர்களை அவ்வாறு சாட வேண்டும் அவர்கள் செய்த குற்றம் என்ன என்பவற்றை குறித்து இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம் திருமுழுக்கு யோவான் மீது குற்றம் கண்டுபிடித்தவர்கள் நற்செய்தியில் இயேசு பரிசையர்களின் செயல்பாடு சிறு பிள்ளைகளின் தளமானது என்று சாடுகின்றார் அதற்கு காரணம் திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினர் எலியாவின் உளப்பாங்கை கொண்டவராய் ஆண்டவர்க்காக மக்களை தயார் செய்து வந்தார் அது மட்டுமல்லாமல் அவர் மிக எளிய உணவை உண்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அப்படி இருந்தபோதும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை பேய் பிடித்தவன் என்று விமர்சனம் செய்தார்கள் திருமுழுக்கு யோவான் சாதாரண மனிதர் கிடையாது அவர் மனிதராய் பிறந்தவர்களுள் பெரியவர் அவரையே பரிசேய கூட்டம் விமர்சனம் செய்ததால்தான் இயேசு அவர்களின் செயல்பாடு சிறுபிள்ளைத்தனமானது என்று சாடுகின்றார் இயேசுவிடம் குற்றம் கண்டுபிடித்த பரிசேய கூட்டம் இயேசு திருமுழுக்கு யோவானை போன்று இருக்கவில்லை அவர் மக்களோடு மக்களாக இருந்தார் உண்டார் குடித்தார் அவர்களோடே அவரை பெருந்தேனிக்காரர் என்று குற்றம் சொல்லத் தொடங்கினார்கள் இவ்வாறு எப்படி வாழ்ந்தாலும் அதில் குற்றம் காண்பவர்களாய் பரிசேயர்கள் இருந்ததனாலேயே இயேசு அவர்களை சாடுகின்றார் அடிப்படையில் பரிசேயர்கள் எதிலும் நிறைவடையாதவர்களாக உண்மையை திறந்த மனதோடு ஏற்கும் பக்குவம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் எல்லோரிடமும் குறைகள் கண்டு பிடித்தார்கள் இயேசுவின் பணிவாழ்வில் இந்த பரிசையை கூட்டம் இயேசு சொன்ன எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை புரிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்யாமல் குறை கண்டுபிடிப்பது ஒன்று மட்டுமே தங்களுடைய குலத்தொழில் என்பது குறையை மட்டும் கண்டுபிடித்து கொண்டிருந்தார்கள் அதனால் தான் இயேசு அவர்களது செயல் சிறுபிள்ளைத்தனமானது என்று சாடுகின்றார் இந்த இடத்தில் நம்முடைய வாழ்வையும் நாம் தன்னாய்வுக்கு உட்படுத்தி பார்ப்பது நல்லது நாம் உண்மையை திறந்த மனதோடு ஏற்பவர்களாக இருக்கின்றோமா அல்லது பரிசுர்களைப் போன்று மூடிய மனத்தவராக அடுத்தவரிடம் குற்றம் காண்பவராக இருக்கின்றோமா சிந்திப்போம் சிந்தனை தன்னிடமுள்ள குறையை பார்க்காமல் அடுத்தவரிடம் இருக்கின்ற குறையை பார்ப்பது என்பது முட்டாளுக்கே உரிய குணம் என்பார் சிசரோ என்ற அறிஞர் ஆகையால் நாம் பிறரிடம் குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்த்து பாராட்ட கற்றுக்கொள்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் ஆமே